ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் பிஎம்ஜி ப்ரைம் ஓவர் கேமிங். இந்த வீடியோ வந்து நான் எதுக்கு போட்டணும்னு நினச்சேன்னா, விண்டோஸ் 11 ரீசெண்டாக வந்து விண்டோஸ் 11 வந்து மைக்ரோசாஃப்ட் சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இதில் சில பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனை பற்றி பேச தான் நான் மெயினாக அந்த வீடியோவே மேக் பண்ணேன். மெயினாக நான் வந்து ப்ரீமியர் ப்ரோ எடிட் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் ட்ராகன் ட்ராப் ஆப்ஷன் வந்து நிறையா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ ஒரு ஃபோல்டரில் ஒரு வீடியோ இருக்குன்னு வைங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ ஒன்று இருக்குது, அதை வந்து இப்படி கொண்டு போனாங்க பாருங்க. இதை வந்து அலோவ் பண்ண மாட்டேங்குது. ஸோ இதுக்கு ஒரு ஃபிக்ஸ் இருக்குது. என்னென்னா, நம்ம இதை எப்பயும் போல் உள்ளே போயிட்டு இதை ஃபுல் ஸ்க்ரீன் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி அப்புறம் நீங்கள் ட்ராக் ட்ராப் பண்ணிங்கன்னா அது வந்து இல்லை இம்போர்ட் ஆகுது. மற்றபடி உங்களுக்கு விஷுவலாக எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த இப்போலாம் மேக் ஓஎஸில் வர மாதிரி இருக்குது, எல்லாமே ஓகே. அண்ட் இன்னொரு மெயின் பிரச்சனை என்னென்னா, நீங்கள் இப்போ நான் யூஸ் பண்ணுற மாதிரி நீங்களும் அடிக்கடி இந்த டாஸ்க் மேனேஜர் வந்து நம்ம எடுப்போம். அதுக்கு வந்து இங்கே ரைட் கிளிக் பண்ணி, இங்கே இப்படி ரைட் கிளிக் பண்ணால் இங்கே ஃபுல்லாக ஒரு ஆப்ஷன் வரும், அதில் டாஸ்க் மேனேஜர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி நம்ம இது பண்ணுவோம். அந்த ஆப்ஷன் வந்து எடுத்துட்டாங்க. அதுக்கு பதிலாக அவங்க இங்கே கொடுத்துருக்காங்க, விண்டோஸ் கீழே மட்டும்தான் அந்த ஆப்ஷன் வர வேண்டிய. இந்த ஆப்ஷன் வந்து வேறவர் எங்கே நம்ம கிளிக் பண்ணாலும் வர வேண்டியது, அது ஆனால் இங்கே மட்டும்தான் வருது. ஸோ இங்கே மட்டும்தான் நம்ம டாஸ்க் மேனேஜர் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது ஒரு கடுப்பு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஒண்டர் ஷேர் ஃபில்மோரா, அது ஒரு சாஃப்ட்வேர் நான் யூஸ் பண்ணுவேன். அந்த சாஃப்ட்வேர் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஓப்பன் பண்ணால் ஓப்பனே ஆகலை. நீங்கள் வந்து ஒரிஜினல் வெர்ஷன் மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும். அது வந்து நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் வாங்கிக்கலாம். மெயினாக சில பக்ஸ்லாம் நிறையா இருக்குது. அப்புறம் வந்து இன்னொன்று, இந்த சர்ச் பார், சர்ச்சில் வந்து நீங்கள் எது சர்ச் பண்ணாலும் இதில் வர மாதிரி கொடுத்துருக்காங்களா. ஆனால் இது வந்து திடீர்னு ஒரு 3-4 நாளில் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாமல் போயிடுது. இது வந்து எனக்கு இன்னும் ஆகலை, நான் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி வந்து ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு. இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு விண்டோஸ் 11 யாரும் அப்டேட் பண்ணாதீங்க. அப்படி ஆல்ரெடி தெரியாமல் நான் கொடுத்துட்டேன் ப்ரோ, நான் வந்து இன்சைடர் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி நான் வந்து அப்டேட் பண்ணிட்டேன், அதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா, செட்டிங்ஸ் போயிட்டு இதில் வந்துட்டு ரீசெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து சர்ச் பண்ணிங்கன்னா ரீசெட் திஸ் பிசி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? ஓகே, அதில் வந்து இதில் கோ பேக் டு விண்டோஸ் 10 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் இதை கொடுத்துட்டிங்கனாலே போ, இதை போயிட்டு இது வந்து ஒரு 10 நாள்குள்ளே நீங்கள் கொடுக்கணும் அப்டேட் பண்ணதுலேருந்து. ஸோ தட் உங்களுக்கு வந்து ரோல் பேக் ஆகிடும். இந்த கோ பேக் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் இன்டர்நெட்லேருந்து விண்டோஸ் 10 டவுன்லோட் ஆகி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ இந்த எக்ஸிஸ்டிங் ஃபைல்ஸ், டெஸ்க்டாப் டாக்குமெண்ட்ஸில் இருக்க ஃபைல்ஸ் எதுவுமே உங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகாது. ஸோ வந்துட்டு நீங்கள் ரோல் பேக் பண்ணிடலாம். என்னை கேட்டால் நீங்கள் இப்போதைக்கு அஃபிஷியல் ரிலீஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு வேளை நீங்கள் டெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஆனால் என்னோடய வெட்டிக்ட் என்னென்னா, நீங்கள் வந்து இப்போதைக்கு இதை ட்ரை பண்ண வேணாம். இல்லையே, அப்படி பண்ணாதீங்க சார், தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க சார், வேணாம் சார், அப்படி பண்ணாதீங்க சார்.